शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर पालय मां। ஸ்ரீ குருப்போ நமக. ஓம் காஞ்சி வாசாய வித்மகே சாந்த ரூபாய திமகி தன்ன சந்திரசேகரேந்திர பிரச்சோதியாத். எல்லாருக்கும் நமஸ்காரம். மகாபெரிவா மதுரையில் சேதுபதி ஹைஸ்கூலில் கேம்ப் இருக்க கூட்டமான கூட்டம் பெரியவளை தரிசனம் பண்ண வர்றது. அதில் ஒரு குறிப்பிட்ட பெண்மணி தவிச்சுட்டு நிற்கிறா, பெரியவட்ட வரவும் முடியாமல் வெளியவும் போக முடியாமல் தவிச்சுட்டு நிற்கிறா. அந்த பெண்மணி பார்த்தோட மகாபெரியவாளே அந்த பெண்மணிக்கிட்ட போயாச்சு, பேரை விசாரிக்கிறா, ஊரை கேட்குறா, சிப்பந்திகிட்ட சொல்லிட்டு மடித்து வச்சிருக்கையே அந்த வெத்தலையை கொடு அப்படின்னு ஜாடையில் சொல்கிறா. வெத்தலையை கொடுக்குற அந்த பெண்மணி வெத்தலையை வாங்குற போது அப்படி ஒரு பரவசம், முகத்தில் ஒரு பூரிப்பு, அது பார்க்கும்போது தான் தெரியும். அந்த வெத்தலையை டக்குன்னு வாயில் போடுறா, நன்னை கடித்து மெல்றா. இந்த பெண்மணி முகத்தில் இருந்த ஒரு பதட்டம் போடுத்து தனிய பிரசாதத்தை கொடுத்து அந்த பெண்மணி இங்கேருந்து நினச்சி வச்சுடுறேன். இந்த பெண்மணி போயிடுச்சு. இந்த சிப்பந்தி குழம்பினார்னு சொன்ன இல்லையா, வெத்தலைய கீழே இருக்கிறத பார்த்தோடனே அதை எடுத்து அங்கே உரமா போடு, குப்பையில் போடு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மங்களமான பொருள் வெத்தலை, ஒரு மங்களமான பொருள். அதை வந்து நன்னா இருக்கும்போது, பச்சை பசியில் இருக்கும்போது நம்ம குப்பையில் போடுறதுக்கு மனசு வராது. இங்கே ஓரமாக வைக்கலாம், இடுப்பில் முடிஞ்சு வச்சுக்கோன்னு பெரியவா சொன்னாலேன்னு அந்த சிப்பந்தி யோசிச்சார் இல்லையா. அப்புறம்தான் அவருக்கு எல்லா பதிலும் கிடைச்சது. இந்த பெண்மணி கூட்டத்தில் நின்னா இல்லையா, காற்று வராமல் மூச்சு விட முடியாமல் தவிச்சுட்டு நின்னா இல்லையா, உள்ளே வர முடியாமல் வெளியே போக முடியாமல் இருந்தா இல்லையா. அந்த சமயத்தில் அவன் நிறைவாச கர்ப்பிணி, அப்போ வாந்தி மயக்கம் வர்றது போல ஒரு சூழ்நிலை. அப்போ என்ன தெரியுமா மருந்து, அந்த நேரத்தில் வெத்தலை தான் மருந்து. ஒரு வெத்தலையை போட்டுண்டு கடிச்சு தின்னா அந்த மயக்கம் வாந்தி எல்லாமே போடும். இன்னைக்கு பாருங்க, வெத்தலை போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். கிராமத்தில் வெத்தலை பெட்டி வச்சுட்டுருப்பேன். இன்றைக்கும் கிராமத்துக்கார எந்த ஊருக்கு போனாலும் வெத்தலை டெய்லி வாங்குவாள், ஒரு கால் கவுளி அரை கவுளி வெத்தலை வாங்குவாள், வெத்தலை போட்டுட்டே இருக்கணும். சாப்பிட்ட பிறகு இன்றைக்கி எல்லாம் மாத்திரை மருந்து தான் போடுறா. அந்த காலத்தில் சாப்பிட்ட பிறகு எல்லாம் வெத்தலை போடுவாள். அவள்லாம் வெத்தலை போட்டதுனால மாத்திரை மருந்து போடாமல் இருந்த, நம்ம மாத்திரை மருந்து போடுறதுனால வெத்தலை எடுத்துக்காமல் இருக்கும். ரொம்ப அற்புதமான ஒரு என்ன சொல்றது, ஒரு நிவாரணி வெத்தலைங்கிறது. அந்த பெண்மணிக்கு ஒரு வாந்தி மயக்கம் வர்றது போல இருக்கு. ஒரு கர்ப்பிணி காலம் வேற, பிரசவ காலம் வேற, கூட்டம் நெக்கி தள்ளுறது. இந்த மகான் வந்திருக்கார், அவர் எப்படியான தரிசனம் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டா. வயிற்றுல குழந்தை இருக்கு இல்லையா, ஆசைப்பட்டு வந்துட்டா. அப்பத்தான் அந்த சிம்டம் வந்த உடனே ஒரு வெத்தலை கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசுக்குள்ள அவளுக்கு தோன்றது. அந்த வெத்தலையை தொன்னா அந்த சமயத்தில் ஒரு எல்லாம் ரிலாக்ஸ் ஆகிடும், எல்லாம் ஒரு தெளிவாயிடும். நமக்கு ஒரு வெத்தலை கிடைச்சா எல்லாம் இருக்குமே அப்படின்னு நினைக்கிறா. எங்கே போகிறது வெத்தலைக்கு, எல்லாம் வச்சுட்டுருக்கா கையில், பழம் வச்சுட்டுருக்கா, புஷ்பம் வச்சுட்டுருக்கா பெரியவாளுக்கு சமர்ப்பிப்பதற்காக. யார்கிட்டையும் வெத்தலை பாக்கு இல்லை, டக்குன்னு பார்க்குற வெத்தலை பாக்கு தெரியல. எங்கேயோ ஒருத்தர் வெத்தலை பாக்கு வச்சுட்டு இருந்தாலுமே, கொஞ்சம் தள்ளி ஒருத்தர் வச்சுட்டு இருந்தாலுமே, எனக்கு ஒரு வெத்தலை கொடுக்கோ, எனக்கு மூச்சு முட்டுறது, எனக்கு வாந்தி வர்ற மாதிரி இருக்கு, நான் கர்ப்பிணி வேற அப்படின்னு சொல்லி யாருக்கேனும் கேட்க முடியுமோ. அவன் என்ன சொல், நான் பெரியவாளுக்காக வச்சுன்னு இருக்கேன் சொல்லலாம். அவளுக்கு இருக்கிற பக்தியினால் அப்படி சொல்லலாம். இந்த பெண்மணிக்கு வெத்தலை கிடைக்கல, அப்போ நினைக்கிறா ஒரு வெத்தலை கிடைச்சா போருமே, எனக்கு மூச்சு முட்டுறது, என்னால் நகர முடியலையே அப்படின்னு பரபிரம்மம் மகாபெரியவளை பார்த்து மனசுக்குள்ள பிரார்த்தனை பண்ணுறேன்.
ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நிற்கக்கூடிய இடத்துல இந்த மகானுடைய பார்வை அந்த குறிப்பிட்ட பெண்மணி மேலே விழுந்து அவ வைக்கிற பிரார்த்தனை இந்த பெரியவள் கேட்டிருக்கு. அதனுடைய முன்னோட்டமாகத்தான் அந்த வெத்தலையை பார்த்த உடனே எடுத்து பத்திரமா வச்சுக்கோ, அதுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, யார் மகாபிரிவா, அதுக்கு முக்கியமான ஒரு ஜோலி இருக்கு அப்படின்னு பெரியவா தீர்மானிச்சு இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படிங்கிற. அந்த சமயத்தில் மருந்தை தேட முடியாது, வெத்தலை யாரும் வச்சுருக்கல, வெத்தலை வச்சுருக்கல கேட்க முடியாது. சட்டுன்னு அந்த வெத்தலையை கொடுத்து இந்த பெண்மணி இங்கிருந்து கிளம்பும் போது பெரியவாளை பார்க்குறா. பிரசாதம் கொடுத்து பெரியவா அனுப்புகிற போது அப்படி ஒரு பரவசத்தோடு இந்த மகானை பார்த்து கையெடுத்து கும்பிட்றா, சாமி என்னையும் காப்பாற்றிட்டீங்க, என்னோடய வயிற்றுக்குள்ளே இருக்கிற குழந்தையும் காப்பாற்றிட்டீங்க என்பது போல இந்த மகானை பார்த்து அந்த பெண்மணி கண்ணீர் மல்க கும்பிட்டுட்டும் அங்கேருந்து நகராளாம். கிராமத்து பெண்மணி வெற்றலை அப்படிங்கிறது ரொம்ப புனிதமான ஒரு பொருள், மங்களமான பொருள். அதுக்கு பேரே மகாபிரிவர் நிறைய சொல்லியிருக்கார் வெத்தலையை பற்றி. வெற்று இலை அப்படின்னு மகாபிரிவர் அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்கார். வெற்று இலை, அந்த வெற்றி இலைன்னு சொல்லுவார், அதாவது வெற்றியை கொடுக்கக்கூடியது. ஆஞ்சநேயருக்கு ஏன் நம்ம வெத்தலை மாலை போடுறோம் அப்படின்னா அது வெற்றியை கொடுக்கக்கூடிய இலை, அதனால் வெற்றிலை. அந்த வெற்றிலையை ஆஞ்சநேயருக்கு நம்ம சாத்தி வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு எல்லா காரியங்களிலும் வெற்றியை ஆஞ்சநேயர் கொடுப்பாருன்னு ஒன்று. மகாபிரிவா வெற்று இலைம்ப என்ன காரணம் தெரியுமா? ரொம்ப அற்புதமான காரணம் அது. ஒரு பாட்டனி படிக்கிற ஒரு பையனுக்கு மகாபிரிவா வெத்தலையை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறார். என்ன வெத்தலை எதில் வரும்? கொடி, கொடிக்கால்னு சொல்லுவார். அந்த வெற்றிலை கொடியில் பார்த்தேன்னா காய் கிடையாது, பூ கிடையாது, ஒன்றுமே கிடையாது. நீங்கள் எதை வேணாலும் பாருங்கோ, காய் இருக்கும் பூ இருக்கும். இப்போ தென்னமரம் பார்த்தா தென்னம் பூம்போம், காய் தேங்காய், மாமரமாக மாம்பூ மாங்காய் எல்லாம் இருக்கும். இந்த வெற்றிலைக்கு மட்டுமே ஒன்றுமே கிடையாது, வெறும் இலை மட்டும் அந்த கொடியில் இருக்கும், அந்த இலையை மட்டும் பறிச்சுட்டு போவா. அதனால் வெற்றி இலை, வேறு எதுவுமே கிடையாது, இலை மட்டும்தான் அதில் அப்படிங்கிறதுனால வெற்றி இலை வெற்றி இலை அப்படின்னு ஒரு விளக்கம். மகாபிரிவா இந்த வெத்தலையை பற்றி நிறைய சொல்லியிருக்க. சுவாமிக்கு நம்ம சமர்ப்பிக்கிற மங்களமான பொருட்கள்லாம் ரொம்ப முக்கியமானது. சுடும்பத்தில் கல்யாணத்தில் தாம்பூலம்னா அந்த வெத்தலை பாக்கு கொடுத்தா தான் பூர்த்தி ஆகும். கல்யாணம் மண்டபத்தில் வெளில வரும்போது வெத்தலை பாக்கு வச்சு கொடுப்பேன், இன்றைக்கெல்லாம் பையில் போட்டு கொடுக்குறேன், இன்றைக்கி பையில் போட்டு கொடுக்குறேன். இன்றைக்கி அந்த வெற்றிலையை வாங்கியாச்சு அப்படின்னாலே ஒரு பரஸ்பரம் நம்ம ஒரு அன்பை பரிமாறிக்கிறோம், என்னோட நன்றியை சொல்கிறோம், நம்மளோட கலாச்சாரத்தை நம்ம போற்றுகிறோம் என்பது போல பல பொருட்கள் அந்த வெற்றிலையில் இருக்குது. ஒரு சாதாரணமான இலை ஒரு பெண்மணியை எப்படி காப்பாற்றுறது? உயிரையே காப்பாற்றுகிறது. அந்த பெண்மணி யோசிச்சு பாருங்கள், அந்த கிராமத்து பெண்மணி நிறைமாத கர்ப்பிணி, ஒருவேளை மயக்கத்தினால கீழே விழுந்து இதான ஒரு அசந்தர்ப்பம் ஆயிடுத்து அப்படின்னா யோசிச்சு பாருங்கள் எவ்வளவு மோசமானதாக இருக்கும் அது. அந்த இடத்துல என்ன காப்பாற்றுறது? ஒரு வெற்றிலை. எந்த ஒரு பொருளுக்குமே இறைவனோட படைப்பில் எல்லாவற்றுக்குமே ஒரு முக்கியத்துவம் உண்டு, எல்லாவற்றுக்குமே உண்டு. நம்ம குப்பைன்னு நினைக்கிறோம், நம்ம குப்பைன்னு கொட்டுறோம், அந்த குப்பையை கொண்டு போய் ஒரு இடத்துல ஏதோ ஒரு சுழற்சி முறையில் பண்ணி அதை வேறு ஏதோ இன்னொன்னா மாத்திர நம்ம அப்புறம் படிக்கிறோம். நம்ம ஒரு அழுக்கான தண்ணின்னு பார்க்குறோம், அந்த தண்ணி என்ன பண்ணுறா ஏதோ சுழற்சியெல்லாம் பண்ணி அதை சுத்தமான தண்ணியை மாத்திர. இறைவனோட படைப்பில் எதுவுமே பழுது கிடையாது, எல்லாமே ஒரு காரணத்திற்காக. அதுபோல் இந்த இடத்துல அந்த வெற்றிலை ஏன் கீழே விழுந்து யாரோ கொண்டு வந்து விழுதுன்னா இந்த பெண்மணிக்கு அந்த நேரத்தில் கொடுக்கணுங்கிறதுக்காக பகவானே இப்படி பண்ணி மகாபிரிவா மூலமாக அது எங்கே போயிருக்கு. இதே போல் இன்னொரு நிகழ்வு சென்னையில் நடந்தது, மகாபிரிவா தொடர்பான அற்புதமான அந்த நிகழ்வில் நாளைய நிகழ்வில் காணலாம். நன்றி, வணக்கம்.